ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழக அரசின் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. புதிய அறிவிப்பு இது. கொரோனா பாதிப்பு காரணமாக பொது சுகாதாரத்துறையில் 334 போஸ்ட் நேரடி நியமனமாக கல்வி தகுதி 10வது வகுப்பு தேர்ச்சின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பல்வேறு மாவட்டத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பொது சுகாதாரத்துறையில் ஒரு 334 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, தமிழகம் முழுவதும் மற்றும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உலக அளவில் பார்த்திங்கனாக்கா, கொரோனா பாதிப்பு வந்து கோரத்தாண்டம் ஆண்டி கொண்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை பார்த்திங்கனாக்கா, எதுவும் சரியாக வரவில்லை. இந்திய லெவல்லையும் ஆகட்டும், தமிழ்நாட்டு லெவல்லையும் ஆகட்டும், எந்த ஒரு வேலைவாய்ப்பு தகவலும் வரல. இது பொது சுகாதாரத்துறையில் வந்து ஒரு பர்மனன்ட் போஸ்ட்டாக எடுக்க போகிறாங்க. 334 போஸ்ட்டு, 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு இது தான் அந்த ஸ்டோரி. என்னன்றதை பார்க்கல வாங்க. ஒரு சிறிய கதைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தாராம். அவர் அறிவியல் விரத்தியிலும் மிக சிறந்த விளங்கி ஆட்சி செய்தார். ஆட்சி சிறப்பாக சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அவரது அமைச்சர்கள் உதவியுடன் அந்த பிரச்சனையை தீர்க்க முயன்றனர். பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. நாட்டில் உள்ள அறிந்தவர்கள் பல அறிஞர்கள் மூலம் முயற்சித்தனர். பலன் இல்லை. தண்டோரா மூலம் ஊர் மக்களுக்கு அறிவிக்க சொன்னார். ராஜாவின் பிரச்சனையை தீர்க்கவருக்கு கேட்கும் சம்மானம் தரப்படும் என அறிவிக்கப்பட்டது. நாட்டிலிருந்து ஒரு விவசாயி வந்தார். ராஜாவின் பிரச்சனையை கேட்டார். நன்கு யோசித்து அதற்கு சரியான தீர்வை வழங்கினார். ராஜாவிற்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஆர்ப்பரித்தபடி விவசாயி பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள், தருகிறேன் என்று கூறினார். அரசரே, முதலில் ஒரு பெரிய சதுரங்க பலகை வேண்டும் என்றார். அரசனோ அதுக்கு எதற்கு என புரியாமல் சரி என கூறி தன்னுடைய மாளிகையிலிருந்து மைதான அளவிற்கு சதுரங்க பலகையை செய்தார். இப்போது கூறுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என கூறினார். அரசரே, எனக்கு சதுரங்க பலகையில் முதல் கட்டத்தில் ஒரு தங்கக்காசு வையுங்கள் என்றார். மன்னர், அவ்வளவுதானே என ஒரு தங்கக்காசை வையுங்கள் என்றார். காசு வைக்கப்பட்டது. மன்னர், தற்போது அடுத்த வரும் கட்டங்களை அந்த காசுகள் இரட்டிப்பு அளவிற்கு காசு வையுங்கள் என்றார். கூடியிருந்த மக்களும் அரசரை பணியாளர்களும் கிண்டல் செய்து சிரித்தனர். இவ்வளவு அதிர்ஷ்டமான வாய்ப்பை இவனுக்கு பயன்படுத்த தெரியவில்லையே, இப்படி வாய்ப்பை வீணடிக்கிறானே என அவனை கேலி செய்தனர். மன்னனும் அதில் மறைந்துள்ள கணிதம் புரியாமல் அப்படியே அகட்டும் என கூறினார். காசு எண்ணிக்கை 1, 2, 4, 8, 16, 32, 64, 128 என கூடிக்கொண்டே போனது. முதல் வரிசையில் 256 காசுகள் எட்டியது. இரண்டாவது வரிசையில் 65,536 காசுகள் எட்டியது. மூன்றாவது வரிசையில் 167,000 கிட்ட போயிடுச்சு. அரசவை கருவூலம் பெரும்பான்மை தீர்ந்து போனது. நிலைமையில் தீவிரத்தை தற்போது உணர முடிந்தது. நான்காவது வரிசையில் அதையும் தாண்டியது. ஐந்தாவது வரிசையில் கணக்கிட்ட பல நாட்களானது. இதன் மதிப்பு எட்டியது. அதை ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய முழு நாட்டையும் வழங்கினாலும் அது மதிப்பை எட்ட முடியாது என உணர்ந்தார். மன்னனால் ஐந்து வரிசையை கட்ட முடியவில்லை. எட்டாவது வரிசை இறுதியில் 64வது கட்டத்தில் நிரப்ப இந்த அமௌண்ட்டு தேவைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அளவிற்கு காசு உலகிலேயே விற்றாலும் கிடைக்காது என உணர்ந்த அரசர் விவசாயியின் மதிநுட்பத்தை உணர்ந்த அவரிடம் சரணாகதி அடைந்தார் மன்னர். இதுதான் கொரோனா பரவல் முறையும். ஏறத்தாழ பரவுதல் 2-6 மடங்காகும். 2 என கொண்டால் 8 நாளில் 256 பரவும். எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்காமல் சுதந்திரமாக பரவ கொண்டால் முதல் 8 நாட்களில் பாதிப்பு சிறிதாக தீர்ந்தாலும் பின்னர் 9வது நாளில் 512, 10வது நாளில் 1024, 11வது நாளில் 2048, 12வது நாளில் 4096 அது மாறி பரவிக்கொண்டே போகும். 3,25,000 சரி, இந்த கணிதத்தில் ஒரு சங்கிலியை உடைப்போம் என திகழும். 8வது நாள் 512 பேர் அவர்களை தனிமைப்படுத்தி முழுவதும் நாடு முழுவதும் நாம் தனிமைப்பட்டால் என்ன நிகழும்? 512 தனிமைப்படுகிறது. பரவ அடுத்த உடலும் கிடைக்கவில்லை. பாதியாக பாதி குறைந்தால் வைரஸ் வளர்ச்சி எதிர்மறையாக குறைய துவங்கும் சொல்லியிருக்காங்க. என வரிசையில் ரிவர்ஸ் செய்ய இயலும். இப்போது நம்ம செய்ய வேண்டியது இதுதான். வைரஸ் பரவ அதற்கு தேவையான உடலை வாய்ப்பாக தராமல் தடுப்பது தான் நன்மையானது சொல்லி கொடுத்துருக்காங்க. தனிமைப்படுங்கள், நோயை கண்டறியுங்கள், மருத்துவம் எடுங்கள், சங்கிலி உடைக்க துணைந்து நில்லுங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம நாட்டுக்கே ஒரு இக்கட்டான நிலைமை. இது நாம் தனிமைப்படுத்தி கொண்டால் மட்டுமே, நம்ம குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே தான் இதை நம்ம ஒழிக்க முடியும். இது புதிதல்ல. 1918-1920 ஸ்பெயினில் ஃப்ளூ நோயால் 1.5 கோடி பாதிப்பு, 40 மில்லியன் உயிரிழப்பு நடந்துள்ளது. இந்த கட்டத்தில் தனிமைப்படுத்துதல் தீர்வாக சொல்லப்பட்டது. அதை மக்கள் சரியாக பின்பற்றவில்லை. இதனாலே இவ்வளோ பெரிய இழப்பு.
கட்டுப்படுவோம் கட்டுப்படுத்துவோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, கொரோனா பாதிப்பு வந்து நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு மட்டும் இது கிடையாது. நம்மளை போல் செவிலியர்கள், மருத்துவர்கள், போலீஸ்காரங்க, கான்ஸ்டபிள், எவ்வளோ பேர் இதுக்காக உறுதுணையாக வந்து செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்கள நாம் சப்போர்ட் பண்ணணும். இந்த டைமில் நாம் வந்து வீட்டில் இருப்பது தான் மிக 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 முக்கியமான கடமை. நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும். இப்போ இராணுவத்தோட நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கத்தான் மிக நன்மையான இது. வாங்க வேலைவாய்ப்பு பார்க்கலாம். சுகாதார ஆய்வாளர் பணி 334 பேரை சேர வாய்ப்பு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்னை மார்ச் 29 கொடுத்துருக்காங்க. சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தைசாமி வெளியிட்ட அறிவிப்பு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 2 நிலை சுகாதார ஆய்வாளர் பணிக்கு கோவை 15 பேரும், செங்கல்பட்டு, சேலம், சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் தலா 10 இடங்களும் உட்பட 45 நகரங்களில் 334 பணியிடங்கள் காலியாக உள்ளன சொல்லியிருக்காங்க. தற்போது அவசரகால நோய் தடுப்பு பணியை கருத்தில் கொண்டு இந்த இடங்களை உடனடியாக நிரப்பப்படுகிறது. இதுக்கு 10வகுப்பு தமிழை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. தாவரவியல், விலங்கியல், உயிரியல் பாடத்தை படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் ஓராண்டு சுகாதார பணியாளர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லைனா புதிதாக தேர்வு செய்யப்படுவதற்கு மாதம் 20,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் சொல்லிட்டு கூறியிருக்காங்க. இது மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எடுக்க போகிறாங்க. மொத்தம் 334 போஸ்ட் தமிழகம் முழுவதும் எடுக்கிறாங்க. பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். வீட்லேயே சேஃபாக இருப்போம், நன்மையாக இருப்போம். தேங்க்யூ.